இந்தூரில் நடைபெறும் வெளிநாடு வாழ் இந்தியர் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி இன்று முறைப்படி தொடங்கி வைக்கிறார். 17வது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாடு மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நேற்று தொடங்கியது. நாளை வரை நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் சுமார் 70 நாடுகளைச் சேர்ந்த 3500 பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். இதனால் இந்தூர் நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. இந்த மாநாட்டில் நேற்று தொடக்க உரையாற்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், உலக நாடுகளுடன் இந்தியாவை இணைப்பதில் இந்திய இளைஞர்களின் பங்களிப்பு மகத்தானது என்றார். புத்தாக்க தொழில்நுட்பம் உட்பட அனைத்து துறைகளிலும் இந்தியாவை உலக நாடுகளுடன் இணைப்பதில் இளைய தலைமுறையினர் முன்னணியில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு இயன்றவரை ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதே மத்திய அரசின் நிலைப்பாடு என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வசிக்கும் இந்திய இளைஞர்கள் நாட்டை வளர்ச்சியின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்ல உதவுவார்கள் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். The younger generations are also very much in the forefront of connecting India to the world. They do so not only through their activities at home, but by studying, working and traveling abroad. Our endeavor is therefore to maximize support for them and to ensure that they realize the benefits and achievements that are due to them. இதனை தொடர்ந்து பேசிய மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான், மத்திய பிரதேசத்தில் பல்வேறு துறைகளிலும் முதலீடு மற்றும் வேலை வாய்ப்பை அதிகரிக்க மாநில அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் என்று உறுதியளித்தார். புத்தாக்க மற்றும் புதிய தொழில்நுட்பங்களில் வெளிநாடு வாழ் இந்திய இளைஞர்களின் பங்கு என்ற தலைப்பில் நடைபெற்ற குழு விவாதத்திற்கு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தலைமை வகித்தார். அப்போது பேசிய அவர், வெளிநாடு வாழ் இந்திய இளைஞர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டு இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்தியாவில் முதலீட்டிற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறிய அவர், குறிப்பாக விண்வெளி மற்றும் ட்ரோன் தயாரிப்பு போன்ற புதிய துறைகளில் அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். India is a land of thousands of years of civilizational history, spirituality which gave the world shunya, and one which is today emerging as the spotlight for the world in software, space technology and socially adopted landmark digital transformations. India is 1/6 of the humanity. In other words, 1 in every 6 person in the world is an Indian. இந்நிலையில் இந்த மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி இன்று முறைப்படி தொடங்கி வைக்கிறார். இதையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், இம்மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தூர் வருவதை ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உலகளவில் பெரும் நன்மதிப்பை பெற்றுள்ள வெளிநாடு வாழ் இந்தியர் அமைப்புடனான தொடர்பை மேலும் விரிவுபடுத்துவதற்கு இந்த மாநாடு சிறந்த வாய்ப்பாக அமையும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் கயானா அதிபர் முகமது இர்ஃபான் அலி, சுரினாம் அதிபர் சந்திரிகா பிரசாத் சந்தோகி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள உள்ளனர். இதன் நிறைவு அமர்விற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமை வகிக்கிறார்.